ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடக சட்னி. இந்த சட்னியை பொதுவாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்ல பேராகும். இந்த சட்னி பொதுவாக காரைக்கால் பாண்டிச்சேரியில் உள்ள மக்கள் அவங்களோட வீடுகளில் செய்யப்படுற ஒரு சட்னி இது. இந்த சட்னியை பொதுவாக லெமன் ரைஸ், லேம் ஃப்ரை இதனோட சர்வ் பண்ணுவாங்க. இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விடுறேன். காய்ந்த மிளகாய் ஒரு 4 சேர்த்து வதக்கணும். இந்த சட்னியை வடக துவையல்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா துவையல். ஒரு 1/4 கப் வடகம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வடகத்தோட வாசனை நல்லா பொறிஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கணும். 1 நிமிஷம் வதக்கினா போதும். தனியாக வதக்கி எடுத்தும் அரைக்கலாம். நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கி அரைக்கிறேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்து வதக்கிக்கிறேன். வடகம் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். இதனோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதனோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நான் ஜாரில் மாற்றிடுறேன். இப்போ இதனோட நீர் சேர்க்குறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி புளி சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பானியன்னு சொல்லலாம். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி. வெறும் 4 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். வெறும் 2 நிமிஷத்தில் இந்த சட்னியை செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.